kill them with your success, bury them with your smile. தளபதி இப்போ லியோ படத்துல பயங்கர பிஸியா போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் படத்துல இருந்து ஒரு அன்சீன் வீடியோவை இப்போதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு அன்சீன் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு பயங்கர கியூட்டா இருந்தது. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த டீம்ல இருக்க ஒருத்தருக்கு, மாஸ்டர் டீம்ல இருக்க ஒருத்தருக்கு பர்த்டே. ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் வந்து நம்ம விஜய் சேதுபதிக்கு கிஸ் பண்றதும், விஜய் சேதுபதி வந்து நம்ம தளபதிக்கு கிஸ் பண்றதும் அந்த கியூட் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இப்ப மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா லியோவில் வந்து விஜய் சேதுபதி இருக்காருன்றது ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்போ மறுபடியும் மிரட்ட போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆல்ரெடி மாஸ்டர் படத்திலே பாத்தீங்க அப்படின்னா பவானி ஜேடின்ற கேரக்டர்ல ரெண்டு பேருமே தளபதி அண்ட் விஜய் சேதுபதினு மிரட்டலான ஒரு ஆட்டத்தை ஆட்டியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எல்சிஓ அப்படின்னா இன்னும் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். ஐ திங்க் பாத்தீங்க அப்படின்னா லியோவில் வந்து விஜய் சேதுபதிக்கு பாஸ் தான் தளபதி லியோன்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி தான் வந்து விக்ரம் படத்தை மறுபடியும் பார்த்தாலே அதுதான் தோணுது. பட் அஃபிஷியலாக அப்டேட் வரட்டும், விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்ற மாதிரி. பட் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணு.